அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி செஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி அக்கார வடிசல் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பூடாரவல்லி அன்னைக்கு பண்ணுவாள் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நைவேத்தியம் இப் ஆறுகே எழுபத்தி ஏழு அன்னைக்கு இந்த நைவேத்தியம் பண்ணணும் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன கப்பு சின்ன டம்ளர் மாவு பச்சரிசி அதுலேயே கால் டம்ளர் பயத்தம்பருப்பு போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வருத்தா போகிறோம் ரொம்ப டீப் ரோஸ் பண்ண வேண்டாம் இதை நான் வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா களைஞ்சுடணும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கிங் விசல் நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா டைரெக்டாக குக் பண்ண போகிறோம் நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறதில்ல இது இந்த மாதிரி தான் பண்ணணும் நைவேத்தியம் இது வந்து பாலில் தான் வேக வைக்கணும் ஃபஸ்ட்டு மூணு டம்ளர் பால் விடுறேன் இதுக்கு எட்டு கப்பு பால் தேவைப்படும் நீங்கள் மாவு பச்சரிசியை யூஸ் பண்ணுங்கள் நல்லா குழைவாக வேகும் நல்லாவும் வெந்துடும் இந்த பைத்தம்பரு சேர்ந்து ஃபஸ்ட்டு த்ரீ கப் விட்டுட்டு இது வந்து அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சு பண்ணுங்கள் ஏன்னா பால் விட்டு பண்ணுறதுனால பொங்கி வழியும் அதனால் மீடியம் டு லோ வச்சு பண்ணுங்கள் இப்போ வந்து இதுக்கு வந்து ரெண்டு கப்பு வெள்ளத்தை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் எந்த டம்ளரில் அரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் நம்ம வந்து இந்த வெல்லத்தை போட்டிருக்கேன் ரெண்டு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஆக்சுவலி மூணு கப்பு தேவைப்படும் இப்போ பாருங்கோ இது கொஞ்சம் வெந்துன்றிருக்கு இப்போது ஒரு கப்பு பால் சேர்க்கலாம் இப்போ மறுபடியும் இது வெ இதில் வேகட்டும் வெந்துன்று இருக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம வெள்ளத்துக்கு போவோம் இப்போ அதுக்கு வந்து மூணு கப்பு ஸ்வீட் தேவைப்படும் நான் இதில் ரெண்டு கப்பு போட்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் சுகரும் சேர்க்க போகிறேன் கடைசியில் அதனால் உங்களுக்கு சுகர் பிடிக்காதுன்னா மூணு கப்பு வெள்ளமே சேர்த்துன்ருங்கோ இப்போ அது இழகிறதுக்குள்ளே பாருங்க இன்னும் கொஞ்சம் வெந்துட்டு இன்னொரு கப்பு பால் ஃபிஃப்த்து கப்பு பால் சேர்க்குறோம் நம்ம எந்த டம்ளரில் அரிசி இழந்தோமோ அதுலேயே தான் எல்லாமே மெஷர்மெண்ட்டு இப்போ பாருங்க இது வந்து இலக ஆரம்பிச்சிடுது இதை நல்லா வெல்லம் கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம இதை ஃபில்டர் பண்ணி கடைசியில் சேர்க்கப்போ ஏன்னா இது கொஞ்சம் ஆறணும் பால்லேயே நம்ம வேக வைக்கிறதுனால இது வெள்ளம் விடுறதுனால திரிஞ்சிடப்படாதுங்கிறதுனால அதை ரெடி பண்ணி வச்சுடுறோம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஆறாவது கப்பு பல்ஸ் பால் சேர்க்குறோம் இதையும் வந்து கலந்து இன்னும் வேகணும் இப்போ சிக்ஸ்டி பர்சன்ட் தான் வெந்திருக்கு இப்போ வெந்துண்டே இருக்கட்டும் இப்போது அந்த வெள்ளமும் நல்லா ஆரின்ட்ருக்கு இப்போ ஏழாவது கப்பு மெல்ஸ் சேர்க்குறோம் இதுக்கு வந்து டோட்டலாக ஒன் ஹவர் ஆகும் கண்டிப்பாக நடுநடுவில் இலக்கி இலக்கி கொடுத்துட்டுருக்கணும் பாருங்க ஏழு கப்பு விட்ட பிறகு தான் நல்லா குழவாக வந்திருக்கு இப்போ கடைசியாக எட்டாவது கப்பு பாலையும் சேர்க்குறோம் நான் ப்ளூ கவர் ஆவின் தான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப திக் மில்க் வேணுங்கிறது அவசியம் இல்லை பசும்பாலையும் பண்ணலாம் அப்படி இல்லைனா ப்ளூ கவர் போகிறோம் எட்டு கப்பு பால் இப்போ பாருங்க இது வெள்ளம் நல்லா ஆறி இருக்குது இதை வந்து ஃபில்டர் பண்ணிடலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம் மண் இருந்தால் அதில் அப்படியே வந்து ட க டஸ்ட் எல்லாம் கலெக்டாகி தனியாக போயிடும் இப்போ பாருங்க இது வெல்லம் போட்ட கொஞ்சம் இழகுறது அப்படியே எழகும் இது நல்லா கலந்து விடுங்கோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னாக்கா இது ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணுவோம் ஆகட்டும் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஆக்சுவலி இன்னும் ஒரு கப்பு ஸ்வீட் சேர்க்கணுனால நான் அரை கப் தான் சேர்க்குறேன் சுகர் ஏன்னா சுகர் தட் இஸ் ஸ்வீட் கம்மியாக போகும் அப்படிங்கிறதுனால இல்லைனா உங்களுக்கு வேணும் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு கப்பு பண்ணிக்கலாம் ரெண்டு கப்பு வெள்ளை தண்ணி ஒரு கப்பு சுகர் இல்லைன்னா மூணு கப்புமே வெள்ளம் போட்டு நீங்கள் கலந்து அப்படியும் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப்பு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்து விடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுன்னா சூப்பராக அக்கார வடைசல் ரெடி இதில் இப்போ சேர்க்க வேண்டியது நெய் தான் பாக்கி நெய் வந்து அதே மாதிரி ஒரு கப்பு ஒரு சின்ன அந்த டம்ளரில் அரிசி அளந்தோமோ அது ஃபுல்லாக நெய் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்பு இப்போ இது ரெடியாகி தடுப்பு அணைச்சி விடலாம் இதில் வந்து பாதி நெய்யை இப்போ சேர்த்துடுவோம் பாதி நெய்யை சேர்த்து கலந்து விட்டுடுவோம் மீதி பாதி நெய்யில் வந்து முந்திரி திராட்சை என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் வறுத்து கொட்டலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் வந்து கருப்பு திராட்சையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சாதார திராட்சையும் சேர்த்துருக்கேன் கிறிஸ்மஸில் இதில் பாதாம் தேங்காய் உங்களுக்கு எது வேணுன்னாலும் வறுத்து போட்டுக்கலாம் நான் வந்து முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருப்பு திராட்சையும் மிக்ஸ் பண்ணி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது நல்லா இதையும் பொரிச்சிட்டு நம்ம வந்து இந்த அக்கார விடுசலில் சேர்த்துட்டோம்னாக்கா பர்ஃபெக்ட் அக்கார வெடிசல் ரெடி கலந்துட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியது தான் பூஜை பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப விசேஷம் செவ்வாய் வெள்ளியில் பண்ணுறது ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எஸ்பெஷலி கூடாரவள்ளி அன்னைக்கு அந்த கையில் விட்டு அப்படி கொடுத்தானகா முழங்கை வரைக்கும் வழியணும் அந்த நெய் அதுதான் ஸ்பெஷல் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படிங்கிற இருபத்தி ஏழாவது பாசுரம் அப்படின்னா எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்பு மிக்க கோவிந்தனை அப்படின்னு பொருள் அதே மாதிரி அந்த பாட்டு முடிக்கும் பொழுது பால் சோறு மூட பெய்து முழங்கை வழிவார குளிர்ந்தேளோர் எம்பாவாய் அப்படின்னு முடியும் எல்லோரும் அவர்களை பெறுவோம் நீங்கள் எல்லாரும் இந்த நைவேத்தியம் செய்து பாருங்கள் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்